ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வராமல் நமக்கு டிலே ஆகிட்டுருக்கு ஏன்னா முதல்ல சொன்ன டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதினு சொல்லியிருந்தாங்க அல்லது ஜூலை எட்டாம் தேதினு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அது வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அது சம்மந்தப்பட்ட ஏன் டிலே ஆகுதுங்கிற காரணம் அது சம்மந்தப்ப அதுக்காக வந்து மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐ ஆம் ராஜகர் ஃப்ரம் ராஷேகர் பாலா இடியூ யூடியூப் சேனல் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஒரு பெல் லைக்கான்னு வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஸ்கிப் ஆனாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இதில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம பள்ளி கல்வித்துறை இயக்கம் இயக்கம் வந்து நமக்கு வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்து எப்போ வருங்கிறது அதிலேயே சொல்லியிருந்தாங்க அதாவது ஜூலை ஆறாம் தேதி அல்லது ஜூலை தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அது வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தகவல் வந்துகிட்ருக்கு அமைச்சரும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா டுவெல்த்து ரிசல்ட் வந்து கரெக்டாக அந்த சொன்ன டேட்டில் கொடுக்கணுங்கிறத நான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அது வெளியிடுறதில் ஒரு சிக்கல் இருக்குது அதை சரி பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டே எக்ஸாம் அதாவது லாக்டவுன் பீரியட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் லாஸ்ட் டே எக்ஸாம் வந்து எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் எழுதலான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கிராமப்புறத்திலேருந்து எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு முப்பத்தாறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க அந்த லாஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதாமல் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரீ எக்ஸாம் வைக்கிறோங்கிறத அமைச்சர் முதலே சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த அந்த கொரோனா எஃபெக்ட் வந்து இந்த லாக்டவுன் பீரியட் வந்து இன்றைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் எண்டு வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் இப்போ எப்படி நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும் அது சம்மந்தப்பட்டது நான் முதலமைச்சரோட பேசி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ அதனால தான் டிலே ஆகுதுன்னு ஸோ இதை சொல்லியிருந்தாலும் வேறு என்ன காரணங்கள் இருக்குது இல்லை ஏதாவது ரீசன் காரணங்கள் இருக்கா டுவெல்த் ரிசல்ட் வந்து டிலே ஆகிறதுல ஏதாவது கா ரீசன்ஸ் பிகைண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுமக்கள் நினைக்கிறதும் கல்வியாளர்கள் நினைக்கிறதையும் நம்ம இங்கே ஒரு ஒரு வியூ பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் சொன்ன இந்த விஷயந்தான் அந்த முப்பத்தாறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரீஎக்ஸாம் வைக்கிறதுக்காக சிஇஓ மூலமாக ஒவ்வொரு ஸ்கூல் ஹெட் வந்து அந்த எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு விருப்ப கடிதம் அதாவது ஒரு வில்லிங்னஸ் வில்லிங்னஸ் லெட்ரு வாங்க சொல்லி கம்யூனிகேஷன் முதலே கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த வில்லிங்னஸ் லெட்ரு வந்திருக்க தான் மினிஸ்டரே வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு அதனால் அவங்க சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு விருப்ப கடிதம் எக்ஸாம் எழுதுறதுக்கான விரு விருப்ப கடிதம் வாங்கிட்டு தான் வந்து நம்ம எக்ஸாம் வைக்க வேண்டியிருக்கு ஸோ அது சம்மந்தப்பட்டதான் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து டிஸ்கஸ் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி இருந்தார் ஒரு மிகப்பெரிய காரணமா நாம் ஒத்துக்கூடிய ஒரு காரணம் இது சம்பந்தப்பட்டது ஏற்கனவே ஒரு வீடு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த முப்பத்தாறாயிரம் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதாதனால அதுக்குள்ளே ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சுன்னா அப்போ அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோ நான் போட்டிருந்தோம் அதனுடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா இதை தவிர வேறு என்ன காரணங்கள் வந்து மக்கள் மத்திலையோ பெற்றோர்கள் மத்தியிலையோ மாணவர்கள் மத்தியிலேயே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா ரீசன் ஒன் ஃபஸ்ட்டு ரீசன் என்னவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து முப்பத்தாறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் ரீஎக்ஸாம் வைக்காமல் எழுதின பேப்பர்ஸுக்கு மட்டும் அவங்களுக்கு ரிசல்ட்டும் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லா பேப்பர்ஸுக்கும் ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முப்பத்திரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரீ ரீஎக்ஸாம் எழுத வேண்டிய வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து அழுத்தமாக இருக்கு அதனால ஏதாவது சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அது அதிகம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனாலேயே வந்து அவங்க ரிசல்ட் வந்து அந்த சூழ்நிலை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் மாதிரி இருக்காங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அடுத்து ரெண்டாவது காரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து காலேஜஸ் அட்மிஷனுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து அந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இன்னொரு எக்ஸாம் எழுதாததினால அவங்க அட்மிஷன் வாங்க முடியாது ஸோ அதில் மற்ற பே எழுதின பேப்பர்ஸில் நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கிற அந்த வாய்ப்பு தவிரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அதனால் வந்து ரிசல்ட்டு ஃபுல் ரிசல்ட் வந்தவங்க வந்து ஃபுல்லாக அட்மிஷன் காலேஜில் வாங்கி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் குறையிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அதுவும் ஒரு காரணமாக வந்து எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனாலையும் வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து டிலே ஆகுதோ அப்படிங்கிறதும் நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இன்னொரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் அப்படி வந்து ரிசல்ட் கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸோ எல்லாம் கூட்டிகிட்டு அந்தந்த காலேஜ் எந்த காலேஜ் அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த காலேஜில் அட்மிஷன் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக வெளியே ஆரம்பிப்பாங்க வெளியே வர ஆரம்பிப்பாங்க அப்போ நிறைய ஒரு பல்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள சமூகத்தில் வந்துடுவாங்க அப்போ கொரோனா தொற்று இன்னும் குறையாத சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இன்னும் வந்து தொடர்ந்து அதிகமான ஒரு பர்சன்டேஜில் தான் தொற்று பரவிட்ருக்கறனால மாணவர்கள் நிறைய வெளியே வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டவுன் அந்த பீரியடை மீற வேண்டியதாக இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து சமூக இடைவெளியும் கடைபிடிக்க முடியாமல் போயிடும் அந்த காரணங்கள்னால ஏதாவது மாணவர்களுக்கு வந்து தொற்று பரவிருச்சுனால சிக்கல் அப்படிங்கிறதுக்காக வந்து அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கலாம் இப்போ இதை வந்து நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த காரணத்துக்காகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் எக்ஸாமே டோட்டலாகவே வந்து ரத்து பண்ணாங்க அது ஒரு காரணம் ஏன்னா யாராவது ஒரு மாணவருக்கு வந்து தொற்று வந்துட்டால் கூட அது பரவிடும் அதுக்கு வந்து யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்த் எக்ஸாமை கேன்சல் பண்ணலாமா வச்சுக்கலாமா அப்படிங்கிற claro சூழ்நிலையில சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து சிஎம் வந்து அதை கேன்சல் பண்ணியிருந்தாரு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சால்வ் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் கொரோனா தொற்று அதை லாக்டவுன் பீரியடில் இருந்துகிட்டு இருக்கறனால அது கொஞ்சம் எனக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர சூழ்நிலையில் ரிசல்ட் வெளியிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம் ஸோ இந்த பல கால காரணங்கள்னால வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து தள்ளி போய்கிட்டு இருக்குது அதனால நல்லா கூடி சீக்கிரம் வந்து ரிசல்ட் வந்துடும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நீங்கள் கவலைப்பட்டுருக்க வேண்டாம் ஃப்ரீயாக இருங்க பாருங்கள் எக்ஸாம் எழுதியாச்சு நமக்கு நீங்கள் எந்த எப்படி எழுதியிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்ல மார்க்கோட வரும் ஸோ நீங்கள் வந்து காலேஜ் செலெக்ஷனில் இப்போ இருங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் நிறைய கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனல்லேயே வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் அதை கேளுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள் எந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளது உங்கள் பிரதர்ஸ் மாமா யாராவது எல்லாம் படிச்சிருந்தாலும் சரி அவங்களோடவும் அவங்கள்டையும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது நம்ம வீடியோவில் நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பற்றி தான் நீங்கள் கொஸ்டின் கேட்குறதுங்கிறது கிடையாது வேறு எது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க எந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலுடைய எந்த வீடியோ பார்த்து அதில் கமெண்ட்ஸில் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா அதே நேரத்தில் வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரீஓப்பன் பற்றியும் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டப்போ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கி ரீஓப்பன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இல்லை ஏன்னா டென்த்து வந்து ஆல் பர்சன் டிக்ளேர் பண்ணியாச்சு ஆனால் அவங்களுக்கு என்ன மார்க்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு அது வந்து இஷ்யூ ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்டும் வரணும் அப்படி இருக்கிறப்ப வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் தான் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதனால அது வந்து ஓபன் சம்பந்தமாகவும் நம்ம இன்னும் இது இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருங்க ஓகேவா எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம் ஸோ நிறைய தொற்றுகள் பரவிட்டுருக்கு அதனால் வந்து வீட்லேயே நம்ம எல்லாருமே ஸ்டே அட்டு ஹோம் இருக்கிற மூலமாக தான் இந்த தொற்றுகளை நம்ம ஒழிக்க முடியும் கூடிய சீக்கிரம் எல்லாம் பண்ணிடலாம் ஸோ மருந்து கண்டுபிடிக்கதாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டும் நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அது மூலமாக தொற்று அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போய்க்கலாம் நல்ல அதுக்குள்ளே ப்ளஸ் டூ டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் என்ன குரூப் எடுக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணிட்டுருங்க ஸோ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்துடும் வந்த உடனே நீங்கள் அப்போ வந்து காலேஜோ கோர்ஸை பற்றி தி திங்க் பண்ணியிருக்கிறத விட இப்போ வந்து நீங்கள் அதை யோசனை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா எந்த காலேஜ் எங்கே ஜாயின் பண்ணலாம் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் உங்கள் வீடியோவில் போடுறேன் நம்ம சேனலில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்